Hi friends, yallarume eppadi irukinga? Indha video la enna paaka porrona endha oru green screen ume use pannaama namma oru video la background la easy ah eppadi change pandradhuna indha video la na ungalku solli tharaporen. So miss pannaama indha video va neenga kadasi varaikkum paarenga. So first keela description la oru article link koduthirukken. So adha neenga follow panna vendiyad irukum ellathukkum. So first video background remove பண்றதுக்கு unscreen.com னு ஒரு வெப்சைட் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்கிறேன். சோ அத ஓபன் பண்ணீங்கன்னா அதுல உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க வீடியோ சின்னதா இருந்தா சீக்கிரமா அப்லோட் ஆகும், பெருசா இருந்துச்சுனா லேட் ஆகும். ஓகேவா? அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆக ஆகவே உங்களோட வீடியோட பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நீங்க அந்த ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அது வீடியோவா டவுன்லோட் ஆகாது. இப்போதான் அந்த வெப்சைட் ரிலீஸ் ஆயிருக்குது இல்லையா? நீங்க ஜிப் ஃபார்மேட்ல மட்டும்தான் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண முடியும். இன் ஃபியூச்சர்ல ப்ரோ வெர்ஷன் வரும், அதுல நீங்க ஹை டெஃபினேஷன் வீடியோ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ஜிப் ஃபைல வச்சுக்கிட்டு எப்படி இத வீடியோ பண்றதுன்னு தான் சொல்லி தர போறேன். சோ இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும்ல, பேக்ரவுண்ட் ரிமூவ் தான் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது கூட அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஜிப் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ உங்க கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட் கூட அதுல அப்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, வீடியோ எடிட்டர், பவர் டைரக்டர்ன்ட்டு. சோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் கூட அந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருக்குது, ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுல உங்க ஒரிஜினல் கிளிப் இருக்கும்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல அங்க லேயர் ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ எடிட்டர் மேல அங்க கிளிக் பண்ணிட்டு உங்க டவுன்லோட் பண்ண இப்போ வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ஒரு வீடியோவை நீங்க இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ லேயர் மேல வந்துட்டு அது உட்காந்துக்கும். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா ரேஷியோ செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்க வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆன வீடியோ ரெடியா இருக்கு. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ சாரி, அதை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். மேல சேவ் மேல கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ ரெடியா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ பேக்ரவுண்ட் நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.